தமிழ் மொழியை கட்டிக்காக்க இளையர்கள் தமிழில் பேச தயங்கக்கூடாது. அதற்கு அவர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட முன்வர வேண்டும். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாடு 2018 அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. தி கிராஸ் ரூட்ஸ் கிளப்பில் நடைபெற்ற அந்த மாநாட்டிற்கு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் 39வது செயற்குழு ஏற்பாடு செய்திருந்தது. இவ்வாண்டின் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாடு சமூகத்தின் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை பற்றி இளையர்களுடன் கலந்துரையாடும் நோக்கத்துடன் நடைபெற்றது. இளையர்கள் அவர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இதுபோன்ற தளங்களை பயன்படுத்த வேண்டும் என சிண்டாவின் தற்காலிக தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன் கூறினார். சுமார் 80 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இன்றைய மாநாட்டில் தமிழ் மொழி தழைத்து வளர்வதில் இளையர்களின் பங்கு குறித்து பேசப்பட்டது. இது போன்ற மாநாடுகளின் மூலம் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்து ஒன்றுதான், தமிழ் பேசுவதற்கு தயங்காதீர்கள், தமிழ் பேசுவதற்கு கூச்சப்படாதீர்கள், வெட்கப்படாதீர்கள். அது நமது மொழி. நம் மரபையும் பண்பாட்டையும் கட்டிக்கப்பதற்கு தமிழ் மொழியில் பேசினால்தான் முடியும். அதை நம் ஆத்மார்த்தமாக நமது மொழி என்ற உணர்வோடு ஒவ்வொரு தமிழரும் பேச ஆரம்பித்தால் தமிழ்மொழி நிச்சயமாக தழைத்து வளரும், அதற்கான வளங்களும் பெருகும். சிங்கப்பூரில் தமிழுக்கான எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும். வரலாற்றின் பதிவுகள், வருங்காலத்தின் வளர்ச்சி படிகள் என்ற கருப்பொருளை கொண்டு இவ்வாண்டின் மாநாடு நடத்தப்படுகிறது. கலை கல்வி ஆகிய இரு தலைப்புகள் மாநாட்டில் ஆராயப்பட்டன. கலை மற்றும் கல்வி வந்து மாணவர்களுக்கு, முக்கியமாக இளையர்களுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள். அந்த விஷயங்களை பற்றி அவங்களுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதை வந்து அவங்க வெளிக்கொணர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களோட கருத்துக்களை கேட்டு மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலம் அவங்களோட கருத்துக்கள் வெறும் கருத்துக்களாக நிற்காமல் அது செயல்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். மாணவர்கள் தங்களது கருத்துக்கள், அக்கறைகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளவும் மாநாடு வகை செய்தது. இளையர்களிடையே எப்படி தமிழை வந்து கொண்டு போகிறது, அதாவது கொண்டு சேர்ப்பது, டெக்னாலஜி வளர்ந்து வருது, அதே சமயத்தில் நம்ம மொழியை நம்ம தான் பேசணும், ஆனால் இந்த கலாச்சாரம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம வந்து கொண்டு சேர்த்து ஒவ்வொரு பள்ளியிலேருந்தும் எப்படி அதை வந்து மேம்படுறதுன்னு தான் நம்ம பிரச்சனையை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸை வந்து கலந்துரையாடி ஃப்யூச்சருக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த கருப்பொருள்னு நினைக்கிறேன். ஈராண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மாநாடு நாளை நிறைவடையும். இதற்கிடையே மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவு மாநாட்டின் ஓர் அங்கமாக நடைபெற்ற தமிழ் வேலைவாய்ப்பு கண்காட்சியில் கூடம் ஒன்றை அமைத்திருந்தது. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை தமிழ் சார்ந்த வேலைவாய்ப்புகளை பற்றி கண்காட்சியின் மூலம் தெரிந்து கொண்டனர். தமிழ் மொழியில் சிறப்பாக செய்தாலும் தமிழ் கற்றாலும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இங்குள்ள மாணவர்களுக்கு உணர வைக்க இது ஒரு நல்ல முயற்சி. குறிப்பாக ஒலிபரப்புத்துறை, செய்தித்துறை, தேசிய நூலக வாரியம், இது போன்ற பல அமைப்புகளில் தமிழ் மொழி கற்றவர்கள் வந்து பணியாற்றலாம். இதை மாணவர்கள் கருத்தில் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அதற்கு இது போன்ற மாநாடுகள் பெருந்துணை புரிகின்றன. படத்திற்கும் கதைகளுக்கும் தலைப்பு எழுதுவது, செய்தியின் சிறப்பு தருணங்களை எடுத்துக்காட்டும் காணொளி, செய்தி பிரிவு எவ்வாறு செயல்படுகிறது என பல அம்சங்கள் செய்தியின் கூடத்தில் இடம்பெற்றன. செய்தியில் தாங்கள் பார்க்க விரும்பும் அம்சங்களை மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். பொதுமக்களாக செய்திக்கு எவ்வாறு பங்களிக்கலாம் என்பதை பற்றியும் அவர்கள் தெரிந்து கொண்டனர்.